ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் இன்று செயலிழக்க செய்யப்படுவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகள் பயன்படுத்திய 5 நாட்டு வெடிகுண்டுகள் நீதிமன்ற அனுமதி பெற்று இன்று கொடுங்கையோர் குப்பை கிடங்கில் செயலிழக்க செய்யப்படுகின்றன. இதற்கான வேலைகளில் காவல்துறையினர் மும்முரமாக இறங்கியுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5-ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னே பாலு உட்பட 11 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இதுவரை இந்த வழக்கு சம்பந்தமாக கிட்டத்தட்ட 6 வழக்கறிஞர்கள் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அசோத் தாமனும் ஒருவர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு ஆவணங்களையும் தொடர்ந்து போலீசார் திரட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 200 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட போது கொலையாளிகள் அங்கு விட்டு சென்ற 5 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பத்திரமாக பாதுகாப்பான இடத்தில் மணல் வைத்திருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு பெற்று இன்று கொடுங்கையோர் குப்பை கிடங்கில் அவற்றை வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் உதவியுடன் செயலிழக்க செய்கின்றனர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.